ஐடியா சப்ஸ்கிரைபர்ஸ், இன்றைக்கி நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச பானிபூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிணையணும். நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வைக்கிறப்போ மாவு வந்து கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் வந்து ரவை வந்து ஆல்ரெடி தண்ணி குடிக்கும். ஸோ நம்ம பிசைஞ்சு வைக்கிறப்பே கரெக்டான அளவுக்கு பிசைஞ்சு வச்சோம்னா அது ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்க்குறப்ப ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதனால் நம்ம ஸ்டார்டிங்லே கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி பிணைஞ்சு வச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். இப்போ அது ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம், அது ஊறட்டும். நம்ம இப்போ உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5-6 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு ரெடி ஆகிறதுக்குள்ளே பானை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பானி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அதே அளவுக்கு புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். 1 துண்டு அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போது இதில் 1 செம்பு அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதை அப்படியே வச்சோன்னா குழந்தைங்க சாப்பிட்றப்போ வாயில் ஒரு மாதிரியாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம பானி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அப்போ வந்து கொஞ்சமாக கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த தண்ணியெல்லாம் ரவை கொஞ்சமாக குடித்து இப்போ மாவு வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம இதில் வந்து இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. அதை நான் தோல் உரித்து வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி கை வச்சு இல்லை ஒரு மேசர் வச்சு நம்ம மேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான நல்லா உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரி போட ஆரம்பிக்கலாம். நம்ம எதில் நம்ம பூரி தேய்க்க போகிறோமோ அதில் கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா கையில் கொஞ்சமாக தட்டி விட்டு அப்புறமா வந்து சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு உருட்டி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவெல்லாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொரித்து எடுத்துடலாம். இன்றைக்கி பொரிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை நல்லா காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு பூரியாக போட்டு எடுத்துக்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்றது கொஞ்சம் அன்ஹெல்தியாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு நீங்கள் பசங்க எல்லாம் சாப்பிட்லாம்.
பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு. இதை அப்பப்போ திருப்பி திருப்பி போட்டுருங்க, கருக விடாமல் பார்த்து எடுத்துருங்க. அவ்வளோதான், பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம பானிபூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி. பாய்.